ஜெய்ப்பூர்ங்கிற கிராமத்துல ஹரிசிங் தன்னோட மனைவி தங்க அப்புறம் தன்னோட பையன் பண்டி கூட இருந்தாரு. ஹரிசிங்கோட வீட்டுல ஒரு பழைய தானியங்களை உடைக்கிற உரல் இருந்துச்சு. அவரு அதுல தானியங்களை உடைக்கிற வேலைய பாப்பாரு. அப்பா, நம்ம கிட்ட இருக்கிற உரல் எவ்வளவு பழசு? தம்பி, இத எங்க தாத்தா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எங்க அப்பா இத யூஸ் பண்ணாரு. இப்போ நானு இத யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பா, நானும் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் இந்த கல் உரலை தான் பயன்படுத்துவேன். ஹரிசிங்கோட வீட்டுக்கு பக்கத்துலயே ராம்லாலோட வீடு இருந்துச்சு. ராம்லால் டெய்ரி வச்சிருந்தாரு. அவரு தன்னோட டெய்ரியில பால், தயிர், நெய், வெண்ணெய் இதெல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருந்தாரு. ராம்லால் தன்னுடைய சாமான்ல நிறைய கலப்படங்கள் பண்ணாரு. கலப்படங்கள் செஞ்சதுனால நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. அந்த ராம்லாலோட பொண்ணு மனோரி தான் தான் அந்த ஊர்லயே பெரிய பணக்காரின்னு காட்டுறதுல எந்த ஒரு வாய்ப்பையும் விட்டு வைக்கல. ஒரு நாள் பண்டி என்ன பண்ணானா, மாவு முட்டைய தன்னோட தலையில வச்சு யார் வீட்லயோ குடுக்கறதுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தான். அவன் போற வழியில மனோகரிய பார்த்தான். பாவம் இந்த ஏழை பையன், அதுவும் அழகான பண்டி. தினமும் மாவு முட்டைய தலையில தூக்கிட்டு போறதுனால உன்னால உயரமா வளரவே முடியாது. நீ இப்படியே கொல்லமாவே இருக்க போற. நீ உன்னை பத்தி கவலைப்படு. என்ன பத்தி கவலைப்படுறதுக்கு? எங்க அப்பா இருக்காரு. அவரு என்னோட கல்யாணத்துக்காக லட்சக்கணக்குல பணத்தை சம்பாரிச்சு வச்சிருக்காரு. நீ உன்னோட அந்த பழைய கல்ல அரைச்சி அரைச்சு ஒரு ஏழையாவே இருக்க போற. கிளம்பு, இங்க இருந்து போய் உன்னோட மூட்டைய கொடுத்துட்டு வா. சரியான ஏழை தானே நீ. பண்டி அழுதுகிட்டே தன்னோட வீட்டுக்கு போய் சேர்ந்தான். அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் அவனோட அம்மா கிட்ட அவன் சொன்னான். அம்மா, மனோகரி என்ன ரொம்ப கிண்டல் பண்ணாமா? அவன் நம்மள பார்த்து ரொம்ப ஏழைன்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாமா. பரவாயில்ல விடு கண்ணா, அவ சொல்லிட்டு போகட்டும். அவ சொல்ற மாதிரி யார்கிட்ட பணம் அதிகமா இருக்கோ சந்தோஷமா இருக்கிறது இல்ல. உண்மையான சந்தோஷம் பணத்தால கிடைக்கிறது இல்ல. ரக்ஷா பந்தன் வர இருந்துச்சு. லாலா ராம் தன்னோட பிசினஸ்ல அதிகமான ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணாரு. ராக்கி பண்டிகைக்கு எல்லாருமே நெய் நல்லா வாங்குவாங்க. இந்த வாட்டி ஒரு கிலோ நெய்யிக்கு வெறும் 100 கிராம் நெய்யை போட்டு 900 கிராம் கெமிக்கலை நான் கலந்துடுறேன். அப்போ எனக்கு லாபம் மேல லாபம்தான். லாலா ராம் ரக்ஷா பந்தல் ஃபெஸ்டிவல் சமயத்துல அதிகமான கலப்படங்கள் கலந்த பொருட்களை வித்து அதிகமான ப்ராஃபிட்ட சம்பாதிச்சாரு. அங்க கிராமத்துல கெமிக்கல் சம்பந்தப்பட்ட கீய சாப்பிட்டு சில பேருக்கு உடல் நலம் சரியில்லாம போயிடுச்சு. கிராமத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தர் போலீஸ்க்கு போன போட்டு கீல கலப்படம் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாரு. மறுநாள் லாலா ராமோட கடைக்கு கலப்படங்களை செக் பண்றதுக்காக ஒரு டீம் அந்த கடைக்கு வந்தாங்க. சாப்பிடுற பொருட்கள்ல கலப்படங்களை செஞ்ச குற்றத்துக்காக லாலா ராமுக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் அபராதமா கட்ட சொன்னாங்க. லாலா ராமோட கடைக்கு எப்பவும் திறக்காத மாதிரி சீல் வச்சிட்டாங்க. அவரோட வீட்டுல சுத்தமா 1 பைசா கூட இல்லாம வறண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் லாலா ராம் கவனிச்சாரு, ஹரிசிங்கோட வேலை நல்லபடியா நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அவரு தானியங்களை உடைச்சு நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. ஹரிசிங் தன்னோட தங்கைக்கு ரொம்ப கோலாகலமா கல்யாணத்தை பண்ணாரு. ஒரு நாள் ராத்திரி லாலா ராம் தன்னோட மனைவி கிட்ட என்ன சொன்னாருன்னா, நமக்கு இந்த ஊர்ல கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆனா போகும்போது நாம பக்கத்து வீட்டுல இருக்கிற ஹரிசிங்க கூட நம்ம நாஸ்தி பண்ணிட்டு தான் போறோம். லாலா ராம் மறுநாள் ராத்திரி ஹரிசிங்கோட உரலை திருடிட்டாரு. அப்புறம் அவர் தன்னோட குடும்பத்தை கூட்டிக்கிட்டு பீம்பூர்ன்ற கிராமத்துக்கு ஓடி போனாரு. அப்புறம் மறுநாள் ஹரிசிங்கோட குடும்பம் தூங்கி எழுந்தபோது அந்த உரலை காணுங்கிறத ஹரிசிங் அப்பதான் கவனிச்சாரு. அப்புறம் ஹரிசிங் அழ ஆரம்பிச்சாரு.
எங்கப்பா கொடுத்த உருளை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்களே. அடாதீங்க, கொஞ்சம் தைரியமா இருங்க, போய் அந்த உருளை தேடுங்க. ஹரிசிங்கம் பண்டியும் அந்த கிராமம் முழுக்க அவங்களோட உருளை தேடினாங்க, ஆனா பாவம் அவங்களுக்கு கிடைக்கவே இல்ல. அவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. தம்பி, இனி நாம எல்லாருமே செத்து போக வேண்டியதுதான். உங்க அத்தை கல்யாணத்துக்கு பணத்தை எல்லாத்தையும் நான் செலவு பண்ணிட்டேன். அந்த உருளை இல்லாம நாம ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. அந்த சமயம் பண்டி பூமியில ஏதோ ஒரு பொருள் மின்னறத அவன் கவனிச்சான். அப்பா, பூமியில ஏதோ ஒண்ணு பொதிஞ்சிருக்கு. ஹரிசிங்கும் பண்டியும் சேர்ந்து அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிச்சாங்க. அந்த பூமிக்குள்ள ஒரு அபூர்வமான மின்னிற ஒரு உரல் பூமிக்குள்ள பொதிஞ்சிருந்தது. இந்த உரல் பழைய காலத்துது மாதிரி இருக்கே. ஒருவேளை ரொம்ப நாளைக்கு முன்னாடி யாரோ இங்க புதைச்சி வச்சிருக்காங்க போல. ஹரிசிங்கும் பண்டியும் அந்த உரலை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. இப்ப பாக்கலாம் இந்த உரலை எப்படி வேலை செய்யுதா இல்லையான்னு. ஹரிசிங் அந்த உரல்ல ஒரு கைப்பிடி கோதுமைய போட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஹேண்டில சுத்தினாரு. ஆனா அந்த உரல்ல இருந்து மாவுக்கு பதிலா தங்கம் வெளியே வர ஆரம்பிச்சது. அட, என்ன இது, இவ்வளவு தங்கமா? அப்பா, இது தங்கம் கொடுக்கிற உரல்னு நினைக்கிறேன். தங்கத்தை கொடுக்கிற அந்த உரலோட உதவியால ஹரிசிங்கோட குடும்பம் ரொம்ப சீக்கிரத்துல பணக்காரங்களா ஆனாங்க. ஒரு நாள் பண்டி அவங்க அம்மா கிட்ட என்ன சொன்னான்னா, அம்மா, நான் பீம்பூர்ல இருக்கிற சினிமா ஹாலுக்கு படம் பார்க்க போறேன். சரிடா கண்ணா, போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வரணும். பண்டி பீம்பூர்ல இருக்கிற சினிமா தியேட்டர் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அவன் மனோகரிய பார்த்தான். ஓஹோ, அது சரி, நீங்க கிராமத்தை விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா? நான் இப்ப உன்னை விட பெரிய பணக்காரன். என்ன, எங்க வீட்டுல ஒரு கைஉரல் இருக்கு, அது எங்களுக்கு தங்கத்தை கொடுக்குது. மனோகரி எல்லா விஷயத்தையும் அவளோட அப்பா லாலா ராம் கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். ஓஹோ, அதான் நடந்ததா? அந்த கூலிக்காரன் ஹரிசிங்குக்கு தங்கம் கொடுக்கிற உரல் கிடைச்சிருக்கா? நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா, நாளைக்கு அந்த உரல் நம்ம வீட்ல இருக்கும். அன்னைக்கு ராத்திரி லாலா ராம் திருட்டுத்தனமா ஆத்து வழியா அவனுடைய பழைய கிராமத்துக்கு வந்து சேர்ந்தான். அப்புறம் ஹரிசிங்கோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தங்கம் கொடுக்கிற அந்த உரலை திருடிக்கிட்டு போனான். அந்த உரலை அவன் கொண்டு போய் படகுல வச்சிருந்தான். அதுக்கப்புறம் அந்த ஆத்து வழியா பீம்பூருக்கு போய்கிட்டு இருந்தான். இப்படியே விடியறதுக்குள்ள லாலா ராம் அந்த ஆத்துக்கு நடுவுல போய் சேர்ந்தான். லாலா ராம் அந்த உரல்ல ஒரே சமயத்துல 10 கிலோ கணக்கு கோதுமைய போட்டான். அதுக்கப்புறம் அந்த உரல்ல இருந்து அவ்வளவு தங்கம் வெளியே வந்துச்சு. அந்த படகு எல்லாம் தங்கத்தால நிறைஞ்சு போச்சு. ஆனா அந்த படகால அதிகமான தங்கத்தோட வெயிட்ட தாங்கிக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த நதியில படகு கவுந்து போய் லாலா ராம் அந்த தண்ணிக்குள்ள முழுகி அங்கேயே இறந்து போனாரு. இதுக்கு தான் சொல்லுவாங்க, நாம என்ன செய்யறோமோ அதுக்கான பலனை அனுபவிச்சே தீரணும். ஒவ்வொரு வருஷமும் மே ஜூன் மாசத்துல உப்லாபூரங்கிற கிராமத்துல வெயில் ஜாஸ்தி இருக்கும். மழை பெய்யாத காரணத்தினால குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் வத்தி போயிடும். அது மட்டும் இல்லாம பூமியில இருக்கிற தண்ணி கூட ரொம்ப கீழே போயிடும். அதனால ஹேண்ட் பம்ப்ல தண்ணி அடிச்சு எடுக்கிறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். அம்மா, குழாயில தண்ணி வரலமா? பக்கெட்ல தண்ணி இருக்கு, அதுல போய் குளிய. பக்கெட் கூட காலியா இருக்குமா? இப்பதான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஹேண்ட் பம்ப்ல தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. அப்ப பக்கெட்ல தண்ணி நிறைச்சு வச்சனே, செஃபாலி மகாராணி அதுல குளிச்சிருப்பா. ஆனா ஏன் புள்ள குளிக்காம அப்படியே இருந்துட்டா? நான் கூட தான் நேத்து தண்ணி நிறைச்சு வச்சேன். அப்ப அதுல உன் பையன் குளிச்சான்ல, நான் அதுக்கு எதுவும் சொல்லலையே. ஏன் பொண்ணு ஏதோ அந்த தண்ணில குளிச்சுட்டா, அதுக்கே இந்த கத்து கத்திட்டு இருக்க? உன் மகாராணி பொண்ணு கிட்ட போய் சொல்லு, இந்த ஹேண்ட் பம்ப்ல இருந்து தண்ணி எடுத்து நிறைச்சு வைக்க சொல்லு. அப்படி இல்ல அவ கண்ணுக்கு 4-5 அரை கொடுப்பேன். நீ அடிச்சுதான் பாரு, என் கை மட்டும் பூ பறிச்சிட்டு இருக்கோன்னு நினைக்கிறியா?
சேஃபாலி அவங்க அம்மா கூட இருந்தா. அவளுக்கு அவளோட அப்பா இறந்து போயிட்டாரு. இந்த தண்ணி பிரச்சனைக்காக செஃபாலிக்கும் செஃபாலியோட சித்திக்கும் தினமும் சண்டை வரும். செஃபாலியோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவளோட சித்தப்பாவும் சித்தியும் செஃபாலி அப்புறம் அவங்க அம்மாவை வீட்டை விட்டே துரத்துறதுக்கு முடிவு பண்ணாங்க. சாயந்தரம் செஃபாலியோட சித்தப்பா தனுஷ் வீட்டுக்கு வந்த உடனே சோம்பத்தி தன்னோட புருஷன் கிட்ட நல்லா போட்டு கொடுத்தா. இன்னைக்கு உங்க அண்ணன் பொண்ணு செஃபாலி என்னையே அடிக்கிறதுக்கு கைய ஓங்கினா. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன், ஹேண்ட் பம்ப்ல இருந்து தண்ணி அடிச்சு எடுத்து வைன்னு சொன்னேன். அதுக்கு உடனே அவன் என்ன அடிக்க கை ஓங்கினா. இந்த விஷயம் நடக்கும் போது பப்ளு கூட வீட்டுலதான் இருந்தான். அவன் தான் என்ன காப்பாத்துனா. அண்ணி ஒன்னும் சொல்லலையா? உங்க அண்ணி அதை பார்த்து ரசிச்சுட்டு தானே இருந்தாங்க. அவங்க பொண்ணு கையால நான் அடி வாங்கணும்னு தானே அவங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பொய்ய சொல்லி சோம்பத்தி தனுசிங்க நல்லா ஏத்தி விட்டா. தனுசிங் ரொம்ப கோபத்தோட அவங்க அண்ணியோட ரூமுக்கு போனான். அப்புறம் அவங்க சாமான் எல்லாத்தையும் வெளியில தூக்கி வீச ஆரம்பிச்சான். சித்தப்பா நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்புங்க. அண்ணன் செத்துட்டாரு, இனி நீங்க இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. செஃபாலியும் அவளோட அம்மாவும் ஊர் தலைவர் கிட்ட தனுசிங்க பத்தி சொல்றதுக்காக போனாங்க. பஞ்சாயத்தும் கூடுச்சு. ஆனா செஃபாலியோட சித்தி தலைவர்கிட்ட லஞ்சத்தை கொடுத்து முடிவை அவங்க பக்கம் சொல்ல சொல்லி சொல்லிட்டாங்க. தனுசிங், சோம்பத்தி, அப்புறம் பப்ளு இவங்க மூணு பேரும் சேர்ந்து செஃபாலியையும் அவங்க அம்மாவையும் அடிச்சு வீட்டை விட்டு துரத்துனாங்க. அம்மா இப்ப நாம எங்க போறது? இங்க பாருமா, நாம அம்மம்மா வீட்டுக்கு போவோம். தனுசிங்கால இந்த கிராமத்துல இருக்கிறவங்க யாரும் நமக்கு அடைக்கலம் கொடுக்க மாட்டாங்க. பயங்கரமான வெயில்ல செஃபாலியும் செஃபாலியோட அம்மாவும் நடந்து வரும்போது தாங்க முடியாத வெயில்னால செஃபாலியோட அம்மா மயங்கி விழுந்தாங்க. அம்மா எழுந்திருங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? செஃபாலி இங்கேயும் அங்கேயும் தண்ணிக்காக அலைஞ்சா. ஆனா அவளுக்கு அந்த வறண்ட பூமியில எதுவுமே கிடைக்கல. அவ அந்த இடத்துல இருந்து ஓடி ஒரு புதரு கிட்ட தண்ணி கிடைக்குமான்னு பாவம் பார்த்தா. அந்த இடத்துல அவ ஒரு ஹேண்ட் பம்ப கவனிச்சா. அந்த ஹேண்ட் பம்ப் ரிப்பேரா இருந்துச்சு, அதுல ஹேண்டில் இல்ல. செஃபாலி உடனே திடமான ஒரு குச்சிய தேடி எடுத்துட்டு வந்து அத ஹேண்டிலா பண்ணா, அத ஹேண்ட் பம்ப்ல ஃபிட் பண்ணா. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் அந்த பைப்ல இருந்து ஏதோ ஒன்னு வெளியே வந்துச்சு. ஆனா அது தண்ணி இல்ல, அது சுத்தமான தங்கம். அந்த தங்கம் வெளியே வந்ததும் தங்க கட்டியா மாறிடுச்சு. இது தங்கமாச்சே! செஃபாலி தன்னோட கையில கொஞ்சமா தங்கத்தை எடுத்துக்கிட்டு அவளோட அம்மா கிட்ட ஓடினா. அவளோட அம்மா இன்னும் மயக்கத்துலதான் இருந்தாங்க. அப்போ குதிரை சவாரி பண்ற ஒரு இளைஞன் அந்த பக்கமா வந்தான். செஃபாலி அவன் கிட்ட போய் சொன்னா, எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல கொண்டு போய் விடுறீங்களா? அதுக்கு பதிலா இந்த தங்கத்தை எடுத்துக்கோங்க. குதிரைக்கார செஃபாலியையும் அவங்க அம்மாவையும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் விட்டான். திரும்ப சந்திக்கலாம். ஹாஸ்பிட்டல்ல அவளோட அம்மாவுக்கு கொஞ்ச நாள் ட்ரீட்மென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க குணமானாங்க. அம்மா அம்மாமா வீட்டுக்கு போய் நாம அவங்களுக்கு பாரமா இருக்க வேண்டாம். தங்கம் கொடுக்கற அந்த ஹேண்ட் பம்ப் பக்கத்திலேயே நாம ஒரு குடிசை போட்டுக்கலாம். நாம அங்கேயே இருப்போம். செஃபாலியும் அவளோட அம்மாவும் ஹேண்ட் பம்ப்ல அவங்க தேவைக்கு ஏத்த அளவுக்கு தங்கத்தை எடுத்து அதை வித்தாங்க. ஒரு குடிசைய கட்டி அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி அதை வச்சாங்க. அந்த குதிரைக்கார அந்த பக்கம் போகும் போதெல்லாம் செஃபாலிய பாத்துட்டு தான் போவான். ஒரு நாள் பப்ளு மார்க்கெட்ல செஃபாலிய நல்ல ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு குதிரைக்காரன் கூட சுத்திட்டு இருக்கிறத அவன் கவனிச்சான். உடனே நடந்த விஷயம் எல்லாத்தையும் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னான். அந்த கூர வீட்ல இவங்க இருக்கும்போது இவங்களுக்கு இவ்வளவு பணம் எங்கேந்து வருது? ஒரு நாள் தனுசிங் யாருக்கும் தெரியாம செஃபாலி பின்னாடி பின்தொடர்ந்தான். அவங்க குடிசை வரைக்கும் போனான். அவன் செஃபாலிய ஹேண்ட் பம்ப்ல தங்க எடுக்கிறத கவனிச்சான். தனுசிங் தன்னோட வீட்டுக்கு வந்து ஒரு மாட்டு வண்டி ரெடி பண்ணான். இந்த மாட்டு வண்டியில நீங்க எங்க போக போறீங்க? செஃபாலி கூர பக்கத்துல ஒரு போரிங் பம்ப் இருக்கு, அதுல இருந்து தங்கம் வருது. இன்னைக்கு ராத்திரி நாம அந்த போரிங் பம்ப் கீழே இருக்கிற தங்கத்தை இந்த வண்டியில எடுத்துட்டு கொண்டு வந்துடலாம். ராத்திரி தனுசிங், சோம்பதி, அப்புறம் பப்ளு செஃபாலியோட குடிசைக்கு போனாங்க. அவங்க செஃபாலிக்கும் செஃபாலியோட அம்மாவுக்கும் மயக்க மருந்த கர்ச்சிஃப்ல தடவி அவங்க முகத்துல காட்டினாங்க. அவங்களுக்கு மயக்கத்தை கொடுத்து தூங்க வச்சிட்டாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் ஹேண்ட் பம்ப்ல இருந்து தங்கத்தை எடுத்தாங்க. அந்த மாட்டு வண்டியும் தங்கத்தால நிறைஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க கையிலயும் துணியிலயும் தங்கத்தை மூட்டையா சுத்திக்கிட்டாங்க. ஆனா ஹேண்ட் பம்ப்ல இருந்து தங்கம் வருது நிக்கவே இல்ல. ஒருவேளை இந்த பம்ப் கடியில பெரிய தங்க புதையல் இருக்கலாம். போது, நிறுத்துங்க.
ஏற்கனவே நிறைய தங்கம் எடுத்துட்டோம். இதை எடுத்துட்டு போறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். தனுசிங்கோட குடும்பம் மாட்டு வண்டியில தங்கத்தை கட்டி எடுத்துக்கிட்டு அவங்க ஊர் பக்கமா போனாங்க. வழியில ஒரு கொள்ளக்கார கும்பல் வந்துச்சு. அந்த கொள்ளக்காரனோட பார்வை அவங்க மேல பட்டுச்சு. கொள்ளக்காரனுங்க தனுசிங்கோட மொத்த குடும்பத்தையும் கொன்னுட்டு தங்கத்தை கொள்ளடிச்சிட்டு போனாங்க. அங்க செஃபாலி குதிரைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தன்னோட வாழ்க்கைய ஆரம்பிச்சா. யாரும் சரியா தான் சொல்லிருக்காங்க, தவறான செயலை செஞ்சா அவங்களுக்கு தண்டனை தான் கிடைக்கும்.